శ్రీమాన్ వెంకటనాభార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహరి అస్మత్పరంపరాయ నమః. ఇది పర్యంతం నిషాధికరణం ముడిచిట్టం. ఇప్పుడు దక్షిణాయనాధికరణం ఆరంభం. దక్షిణాయనాధికరణత్తుల ఇప్పుడు రాత్రీల పరమవీత్తవన్ மோட்சத்தை அடைவானா அப்படின்னு கேள்வி வந்தது. அதற்கு பதில் சொல்லிவிட்டார் போன அதிகரணத்தில். எப்படி சொன்னாக்க, ராத்திரியில போனா கூட அவனுக்கு பிரார்த்தம் அமைஞ்சிருச்சு மோட்சவுக்கு, அதனால அவன் போய் சேர்ந்துடுறான். இதனால வந்து ராத்திரியில போனா கூடாது அப்படின்னா சொல்லக்கூடாது. அத உபாசகால் இல்லாதவா இருக்கா பாருங்க, சாதாரண அப்ரமணத்துக்கள் அவளுக்கு தான் அதெல்லாம் தோஷம், நமக்கு தோஷம் இல்லை, உபாசகாலுக்கு தோஷமே கிடையாது அப்படின்ட்டு போன அதிகரணத்துல சாரமா சாதிச்சு முடிச்சேன். இப்போ அதே நியாயத்தை கொண்டு தட்சிணாயன அதிகரணத்துல வந்து தட்சிணாயனத்துல ஒருத்தன் பரம உதிச்சுனாக்க அவனுக்கு மோட்சம் உண்டா இல்லையா அப்படின்னு கேள்வி வருது. இதுக்கு சித்தாந்தம் வந்து போன அதிகரணத்துல சொன்ன விஷயம்தான் இங்கே இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னாக்கா, இந்த பிரார்த்த கர்மா எப்ப முடியுமோ அப்போ இந்த ஸ்தூல சரீரமானது போயிடுறது. அதனால பிரார்த்த கர்மா முடிஞ்சு போச்சு அவனுக்கு. அது தட்சிணாயனமா இருந்தா என்ன, ராத்திரியா இருந்தா என்ன, சுக்ல கிருஷ்ணபட்சமா இருந்தா என்ன, சுக்லபட்சமா இருந்தா என்ன, பகலா இருந்தா என்ன, அடுத்து உத்தராயணமா இருந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். அதனால எப்ப பரம பிரித்தாலும் இவனுக்கு பிரார்த்த கர்மா முடியத்தேதான் பரம பிரிக்கிறான், பிரார்த்த கர்மா முடியத்தேதான் இவன் பரம பிரிக்கிறான். அதனால இவனுக்கு சரீரமானது சூழ சரீரத்தை விட்டுடுறான், இவன் மோட்சத்தை அடைகிறான். இதுதான் கிரமம். அதனால இப்ப வந்து இந்த தட்சிணாயனத்துல பரம விதிக்கிறவனும் கூட மோட்சத்துக்கு தான் போவான் அப்படின்னு இங்க பாதிக்க போற. சரி, போன அதிகரணத்திலே ஆயிடுச்சே, நிஷாதிகரணத்திலேயே சொல்லி ஆயிடுச்சோ, பிரார்த்தகமா முடியத்தை இவனுக்கு ஸ்தூல சரீரம் போகும் அவனுதானே. அதுவே போருமே தனியா எப்படி அதிகரணம் ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்க, இங்க சில யுக்திகள் எல்லாம் சொல்ற, ஸ்ருதி சொல்றது, ஸ்மிருதி சொல்றது, ஸ்ருதி ஸ்மிருதி இவைகள்லாம் சொல்றதை கொண்டுதான் நாங்க சொல்றோம். வந்து நாங்க அத மாதிரி இல்லை, நாங்க என்ன சொல்றோம், ஸ்ருதியை கொண்டுதான் நாங்க சொல்றோம். ஸ்ருதி என்ன சொல்றது அப்படின்னாக்கா, யாருக்கு சந்திரமச பிராப்தி வந்ததோ, யாருக்கு சந்திரமச பிராப்தி வந்ததோ, அது சந்திர பிராப்தி வந்ததோ, அவன் திரும்புகிறான், அவன் திரும்பி விடுறான் அப்படின்னு ஒரு வச்சனம் இருக்கு. அந்த வச்சனத்தை கொண்டுதான் நாங்க சொல்றோம். அதே மாதிரி இந்த தட்சிணாயனத்துல பரோபதிக்கிறவன் திரும்பி வர்றான்ட்டு ஸ்மிருதியிலையும் இருக்கு, ஸ்மிருதியிலையும் இருக்கு. அதனால இந்த ரெண்டு இது சொல்ற ரெண்டு வாக்கியங்கள், சத்ர சந்திரமசம் பிராப்திய ஜோதிர் யோகி பிராப்திய நிவர்த்ததே, சந்திர சந்திரமசம் ஜோதிர் யோகி பிராப்திய நிவர்த்ததே அப்படின்னு ஸ்மிருதி வசனம். ஜோதிஷா இருக்கக்கூடிய சந்திரன், அந்த சந்திரனை அடைந்து யோகி ஆனவன் அடைந்து நிவர்த்ததே அப்படின்னு இருக்கு. இது வந்து ஸ்மிருதி. ஆனா உபநிடத்தும் சொல்றது அதையோ தட்சிணே பிரமீயதே பித்ருணாமேவ மகிமானம் கச்ச சந்திரம சுசாயுஜம் கச்சது அப்படின்னுட்டு அங்க இருக்கு. எவன் ஒருவன் தட்சிணாயன காலத்துல மறிக்கிறானோ, பரமபதிக்கிறானோ, அந்த பரமபதன் சொல்லக்கூடாது, அவன் அபூர்வ சதித்யா மரணம், மரணத்தை அவனுக்கு வந்ததுன்னு யோகிச்சு அவன் என்ன பண்றான், பித்ருணாமேவ மகிமானம் கச்சா, பித்ருக்களுடைய மகிமை அதாவது பித்ருயானம் நடக்கும்,
தூமயானம் சித்திரயானம் அப்படின்னு சொல்றோம். அதை அடைந்து சந்திரமுக சாயத்தியம் கச்சதி, சந்திரனோட சேரலாம், அதன் பிறகு நான் திரும்பிதான் வரணும். இப்படிதான் வாக்கியம் இருக்கு. அதனால தட்சிணாயணத்துல பிரவர்த்தித்தான்னாக்க புத்தன் மரணித்தானாகில் அவனுக்கு மோட்சம் இல்லை. அவன் யோகியா இருந்தாலும் சரி, உபாசகனா இருந்துட்டு போலாம், ஆனால் அவன் யோகியா இருந்தாலும் உபாசகனா இருந்தாலும் அவன் மரணத்தை தட்சிணாயணத்துல அணுகிறான்னாக்க அவன் பித்ரு தேவதைகளுடைய மார்க்கம் பித்ருயானம் அதுலதான் அவன் போவான். அதுல போயிட்டு திரும்பி வந்து சேர்ந்துருவான் இந்த சம்சாரத்துக்கு அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதே மாதிரியாக இந்த தத்ர சந்திரமசம் ஜோதிர் யோகி பிராப்தியை வர்த்ததே அப்படின்னு இருக்கு. ஜோதிஷான சந்திரமசை சந்திரனை அடைந்து யோகியானவன் திரும்பி வருகிறான் நிவர்த்ததே அப்படின்னு திரும்ப வந்து சொல்லலாம் அப்படின்னு இருக்கு. அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அது சொல்லவே முடியாதே. அதனால இது ஸ்மிருதி சொல்லெடுத்தோ ஸ்மிருதி சொல்லெடுத்தோ இந்த ரெண்டும் சொல்ற சமயத்துல அது வந்து இல்லைன்னு இது பண்ண முடியாது. மூணாவது ஒரு விஷயம் இருக்கு. பீஷ்மாச்சாரியர் என்ன பண்றார் அப்படின்னாக்க, பீஷ்மாச்சாரிய உத்தராயண கால பரியந்தம் காத்துருக்கார். அவரே சொல்ற, நான் உத்தராயணம் வந்த உடனேதான் மரணத்தை அடைவேன், அதனால நீங்க யுத்தம் முடிஞ்ச உடனே யார் யார் உசுரோட இருக்கீங்களோ அவன் எல்லாம் இங்க வந்துருங்கோ, வந்து என்ன பாருங்கோ அப்படின்னுட்டு அவர் சொல்ற. உத்தராயண பரிசு நான் காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்ற பீஷ்மாச்சாரியர். அதனால பீஷ்மாச்சாரியர் அத மாதிரி சொன்னதுனாலேயும் இங்க வந்து உத்தராயணத்துல பரமபதிக்கிறது தான் வசத்தியானது, தட்சிணாயணத்துல பரமபதிக்கிறதுன்றது வசத்தி கிடையாது. தட்சிணாயணத்துல பரமபதிச்சாக்கா அவ திரும்பிட வேண்டியதுதான், அவ திரும்பிட வேண்டியது. அதனால சம்சார பந்தம் தான். அவன் யோகியா இருந்தாலும் சரி அவன் வந்து இந்த சம்சாரத்துல தான் விழுந்து விழணும். ஏன்னாக்க இது வந்து சுருதியும் அப்படி சொல்லெடுத்தோம், ஸ்மிருதியும் அப்படி சொல்லெடுத்தோம், அதே மாதிரியாக பீஷ்மாச்சாரியர் அப்படி சொல்லிட்டு இப்படின்னா சொன்னதுனால இததான் நம்ம ஒத்துக்கணும் அப்படின்னு பூர்வபக்ஷியனுடைய ஆக்ஷேபம். பூர்வபக்ஷியனுடைய ஆக்ஷேபமானது அத மாதிரி இருக்கு. அதனால தட்சிணாயணத்துல மறிக்க கூடாது உபாசகன், இதான் அதிகமான ஆக்ஷேபம். ஏன்னா சித்தாந்தம் ரெண்டு இடத்துலயும் ஒரே சித்தாந்தம் தான். என்ன அப்படின்னாக்கா சித்தாந்தம் வந்து இத மாதிரி பிராரத்த கர்மா முடிஞ்சிருத்தோம்னாக்க, பிராரத்த கர்மா முடிஞ்சிருத்தோம்னாக்க அவனுக்கு தேகத்தை விட்டுறான் அப்படிங்கிறது தான் ரெண்டு இடத்துலையும் சமாதானம். ஆனால் அந்த அதிகாரமே போர்மை அப்படின்னு கேட்டா அது கேள்வி, அதிக ஆசங்கை, அதிக கேள்வி, அதிக ஆட்சேபம் இந்த மாதிரி இருக்கு. அது இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து இவன் வந்து தட்சிணாயணத்துல மறித்தால் இவனுக்கு இது கிடையாது, மோட்சம் கிடையாது. அதனால தட்சிணாயணத்துல வித்வானானவன் பிரம்மவித்தானவன் மரணத்தை தழுவக்கூடாது அப்படின்னு ஆக்ஷேபம். அதற்கு பதில் அந்த மாதிரி கிடையாது. ஏன் அப்படின்னாக்க முன்னாடி சொன்ன சமாதானமே தான் இங்கேயும். பிராரப்தமானது எப்ப முடிகிறதோ அப்ப சரீரத்தை விடுறதுன்றது தான் நியாயம். இந்த உபாசகனுக்கு அது கிருஷ்ணபக்ஷமோ சுக்லபக்ஷமோ அது மாதிரி தட்சிணாயணமோ உத்தராயணமோ ராத்திரியோ அல்லது பகலோ
எப்பவானாலும் இவன் பரமபதிக்கலாம். ஏன்னா அவன் பிரார்த்தனை எப்ப முடியறதுன்னு பகவானுக்கு தான் தெரியும். அந்த கிரமத்துல இவன் இந்த ஸ்தூல தேகத்தை விட்டுட்டு கிளம்புறான். அதனால் இந்த கேள்வியே வராது, இந்த கேள்வியே இங்க வராது. ஆகவே தட்சிணாயன காலத்திலையும் அப்படித்தான். இல்லையே, நாங்க வந்து ஸ்ருதிய சொன்னோம், ஸ்மிருதிய சொன்னோம். ஸ்ருதி ஸ்மிருதி ரெண்டுத்தையும் நாம காமிச்சு கொடுத்தோம். அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவேன்? யோகி பிராப்தி நிவர்த்ததுன்னு இருக்கு ஸ்மிருதியில அப்படின்னு கேட்டாக்க அதற்கு பதில், இதெல்லாம் அப்ரம்ம வித்யம். லௌகிகமான ஆசைகளை வச்சுண்டு யோகம் பண்றவள்லாம் இருக்கா பாருங்க, அவள் நான் தான் இங்க சொல்றது. நான் வந்து தப்பு பண்றேன். என்ன தப்பு? எனக்கு இந்த லோகத்துல பணம் வேணும், இந்த லோகத்துல வீடு வேணும், குழந்தைகள் வேணும், நிறைய இது வாங்கணும், என்னென்னவோ ஆசைகள், அல்ப ஆசைகள்லாம் நமக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கோசரம் சில பேர் யோகம் பண்ணுவார். இந்த யோகமானது எல்லாத்தையும் கொடுக்க வேண்டது. நம்ம பெருமாளையே அபேட்சித்து நாம பண்ணினோம்னாக்க பெருமாள் அனைத்தையுமே கொடுத்துருவ. அப்படி இருக்கிறத நாம என்ன பண்றோம்னா பெருமாள் அபேட்சிக்காம அல்பமான விஷயங்கள்லாம் போனோம்னு வச்சுக்கோங்க, அப்ப நமக்கு எதுவும் கிடைக்காது. ஏதோ அல்பமான விஷயங்கள் கிடைக்கும், அது முடிஞ்சுட்டாக்கா நம்ம திரும்பி வந்துடுவோம். அதே மாதிரி ஸ்ருதியில வாக்கியம், யோ தட்சிணே பிரமீயதே பித்ருணாமே விமானம் கத்த அப்படின்னு இருக்கு. அதனால அங்க வந்து என்ன நீ சொல்லுவேன், தட்சிணாயனத்துல பரமா போயிட்டான்னாக்க அவனுக்கு திரும்பி வந்துடுறான், பித்ரோட பித்ரியானத்துல தான் அவன் போறான், பித்ரியானத்துல தான் அவன் போய் சேர்றான் அப்படின்னு இருக்கு. அதற்கு நீ வந்து என்ன சொல்லுவேன், அப்படியே பித்ரியானத்துல போனா திரும்பி தானே வந்தாகணும். அதெல்லாம் நம்ம மூணாம் அத்தியாயத்துல பார்த்துருக்கோம். முதல் பாதத்துல தூம மார்க்கத்துல போறவன் சொர்க்காதிகளை அனுபவிச்சுட்டும் அங்கே இருந்து வரிசையா இறங்கி வந்து கடைசியில ஸ்திரீ கர்ப்பத்துல குழந்தையா பிறக்கிறான் அப்படின்னு நிறைய பார்த்தோம் பஞ்சாக்கிரி. அதனால இப்ப தட்சிணாயனத்துல மரணம் வந்ததுன்னா அவனுக்கு திரும்புதல் தான் அப்படின்னு இருக்கு. அதற்கு நீ என்ன சமாதானம் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டா வாஸ்தவமான விஷயம். ஆனால் அது உபாசகன் விஷயம் இல்லை, உபாசக விஷயமே கிடையாது. ஏன்னாக்கா இது சம்சாரியனுடைய விஷயம், இது அப்ரம்மன் அப்ரம்மவித் விஷயமா தான் இங்க படிக்கப்பட்டிருக்கு. அவனுக்கு தான் தட்சிணாயணத்துல போனாலும் உத்தராயணத்துல போறானோ எப்ப போனாலும் சரி, அவனுக்கு எந்த காலத்துல போனாலும் அவனுக்கு இதுதான். எதுனாக்க இந்த மார்க்கம் தூம மார்க்கத்தில் தான் போய் ஒரு சம்சாரி அனுபவிக்க வேண்டிய சுகத்தை அனுபவிப்பான். அது முடிஞ்சிருச்சோம்னாக்க அங்கேருந்து கிளம்பி வந்துடுவான். இதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. உபாசகன் விஷயம் கிடையாது. உபாசகனுக்கு நஜபுணராவர்த்தது நஜபுணராவர்த்தது பின்னாடி சொல்ல போறோம். அதனால அவன் திரும்பியே வரமாட்டான். அந்த மாதிரி அவனுக்கு வைபவம் கிடைக்கிறது. அப்படி வேதம் வேதம்ன்றது எப்படின்னாக்க எம்பெருமானார் அடிக்கடி சாதிக்கிறார், மாதா பித்ரு சஹஸ்திரே பியோகி வஸ்திரதரம் சாஸ்திரம் அப்படிங்கிறார். ஆயிரக்கணக்கான தாயார் தோப்புனா நமக்கு இருக்கா, எப்படின்னு எத்தனையோ ஜென்மாக்கள், நம்ம எந்த ஜென்மாவை எடுத்தாலும் அந்த ஜென்மாவில் நமக்கு தாயார் தோப்பனார் யார் இருக்காளோ அவன் நமக்கு ஹிதத்தை தவிர்த்து வேற ஒன்றும் பண்ணவே மாட்டா, நமக்கு ஹிதத்தை தான் அவ பண்ணுவா. அதனால நம்ம தாயார் தோப்பனார் இப்படிதான் பண்ணுவா, ஹிதத்தையே நமக்கு பண்ணுவா. அப்படி ஹிதத்தையே பண்ணக்கூடிய தாயார் தோப்பனார்கள் ஆயிரம் தாயார் தோப்பனார் வந்தாக்கா எவ்வளவு நமக்கு ஹிதம் வருமோ அதை காட்டிலும் நம்ம கிட்ட வாத்சல்யமா இருக்கிறது சாஸ்திரம். இது ஸ்ரீபாஷ்யத்திலே எடுக்கிறார் பாஷ்யக்காரர், கீதா பாஷ்யத்திலே இந்த வாக்கியத்தை சாதிக்கிறார். சுவாமி தேசிகன் தாத்பரிய இந்திரியிலும் இது வியாக்கியானம் பண்றார். எத்தனையோ ஜென்மாக்கள்ல நமக்கு தாயார் தோப்பனா இருக்கா, அவன்லாம் ஒரு உதாரணத்துக்கு ஆயிரம்னு சொல்லிட்டு. ஆனால்
கோடான கோடி ஜென்மாக்கள் நமக்கு, எத்தனை யுகங்கள், எத்தனை கல்பங்கள், அதெல்லாம் பார்த்தா நமக்கு எவ்வளவோ ஜென்மாக்கள் வந்திருக்கு. அத்தனை ஜென்மாக்கள்லையும் எத்தனை தாயார் தகப்பனார்கள், அவன் அத்தனை பேரும் நமக்கு எவ்வளவு ஹிதம் பண்றப்பா, அவ்வளோ ஹிதம் பண்ணினவா தாயார் தகப்பனார்கள். அவளை காட்டிலும் இந்த இது இருக்குதே சாஸ்திரம்ன்றது அவ்வளவு உகந்த சாஸ்திரம், நமக்கு அவ்வளவு அனுகூலம் பண்ணிருக்கு. அது போய் ஒரு இடத்துல இவன் திரும்பி வரமாட்டான் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொரு இடத்துல திரும்பி வந்துருமான் உபாசகனே அப்படின்னு சொல்லுமா? மாத்தி மாத்தி என்னைக்குன்னு சாஸ்திரம் சொல்லாது. ஏன்னா சாஸ்திரமானது அபௌருஷேயம், அபௌருஷேயமான சாஸ்திரம். அது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இதம் இத்தம் அடிச்சு சொல்லும், இது இவ்வளவுதான். எப்படி அப்படின்னா, நான் இப்ப இருக்கேன், எனக்கு நான் பிரபன்னா போயிட்டேன்னாக்கா எனக்கு அச்சிராதி மார்க்கத்துல தான் கதி வரும், மூர்தன்ய நாடு வழியா தான் போவோம், மோட்சத்தை தான் அனுபவிப்பேன், நான் திரும்பியே வரமாட்டேன் அப்படின்னுட்டு இங்க ஸ்லோகம் இருக்கு, எத்தனையோ வாக்கியங்கள் இருக்கு, அதெல்லாம் நமக்கு உபதேசிக்கிறது சாஸ்திரம். அப்படி இருக்கிற சமயத்துல நமக்கு என்ன குறை? அதனால சாஸ்திரம் எப்படி சொல்றதோ அப்படித்தானே ஏத்துக்கணும். இந்த சாஸ்திரமானது தூம மார்க்கத்துல போறோம்னு சொன்னா அது அனுபாசகம், உபாசனம் பண்ணாத, உபாசனம் பண்ணாத அப்ரம்ம வித்திருக்கானே அவனுக்கு இந்த மார்க்கத்தை சொல்றது. நமக்கோ எப்படி, நாம எல்லாம் உபாசக, அதாவது பிரபண்ணா, நமக்கெல்லாம் இந்த மார்க்கமே கிடையாது. இது தேவயானத்துல தான் நாம போகணும், அர்த்தராதி மார்க்கம் தான் நமக்கு, அதை தவிர்த்து வேற வழி கிடையாது. இதெல்லாம் சாதிக்க போற, அதனால இந்த கிரமம் சாஸ்திரம் சொல்றதோ அப்படியே ஏத்துக்கணும். அதனால தட்சிணே பிரமீயதே அப்படின்னு சொல்றதோ, சந்திரமசன் ஜோதிஹி யோகி பிராப்தி நிவர்த்ததேன்னு சொல்றதோ, இதெல்லாம் அப்ரம்ம விஷயம். அப்ரம்ம வித்துக்களுக்கு அப்படித்தான் இருக்கும், பிரம்ம வித்துக்களுக்கு அது மாதிரி கிடையாது. சரி, அப்படியானாக்கா இது எதுக்கு, இது இவனுக்கு மோட்சமே உண்டுன்னு சொல்லிட்டேன் நீ, அதாவது இவன் அச்சிராத மார்க்கத்தினால போறவன் உபாசகன், அவனுக்கு மோட்சம் உண்டுன்னு சொல்லிட்டேன். அப்ப சந்திரனை அடையிறான், சூரியன் அடையிறான், எதை வேணாலும் சொல்லிடலாம். என்ன சொன்னாலும் அப்போ சந்திரனை எதுக்கு அடையிறான், சூரியன் எதுக்கு அடையிறான் அப்படின்லாம் கேள்வி வரும். அதற்கு பதில் சொல்ற வந்து இது தப்பு, நாங்க அந்த மாதிரி சொல்லவே இல்லை. என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இவன் வந்து விசிராந்தி பண்ணிக்கிறான், விசிராந்தி ஓய்வு எடுக்கிறவன், வேணும் ஓய்வு எடுக்கிறதுக்கோசரம் தான் இது வந்திருக்கு. ஓய்வு எடுக்கிறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, நாம் இருக்கவே நாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கோம். அப்பவே சொன்னோம் இந்த அதிகரணத்தில், ஐவாக அதிகரணத்தில் என்ன சொன்னோம் அப்படின்னா, இங்கேருந்து களம்பச்ச ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஒரு மரணம்னா சாமானியம் இல்லை. அப்படியே சொன்ன பாருங்க, வெண்ணைய மதனம் பண்ணுறாளே அந்த மாதிரி பிரமாண்டம் ஒண்ணு வேணா, நம்மள ஆக்சன் போகச்ச இது கடைஞ்சி எடுக்கிற மாதிரி இது பண்ணுவேன், ரொம்ப கஷ்டமா இருக்கும் நமக்கு. அந்த சமயத்துல பெருமாள் கிட்ட நாம என்ன பண்றோம்னா விசிராந்தி அடையிறோம், பெருமாள் கிட்ட விசிராந்தி அடைஞ்சிருவோம் நாம. அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் போய் சூரியன் கிட்ட போறது, சூரியன் கிட்ட போய் தங்கணும், சூரிய மண்டலத்தில் சூரிய மண்டலத்தில் புலந்துண்டு போவான்னு சொல்றது. அந்த இடத்துல போய் தங்கறது எதுக்குன்னாக்க விசிராந்திக்கோசரம், ஓய்வுக்கோசரம். அந்த மாதிரிதான் சந்திரன் கிட்ட போறதும் அதுதான், சந்திரன் கிட்ட போறதுக்கு காரணமும் அதுதான், ஏன்னா விசிராந்திக்கு தான், விசிராந்தி பண்ணிக்கணுமா. அதனால சூரியன் சூரியனையே அடையிறான்,
அப்படின்னு கேட்டால் நீ என்ன சொல்லுவேன், சூரியன்கிட்ட போய் கொஞ்சம் உட்காருவோம், கொஞ்சம் ஓய்வு எடுத்துப்பான். அந்த மாதிரி தான் இங்கேயும் துல்லியம். என்ன அப்படின்னா, சந்திரனை அடைந்து கொஞ்சம் விசிராந்தி பண்ணிக்கிறான் சுவாமி சாதிக்கிறார். அதே மாதிரி அப்ப வந்து இன்னொரு கேள்வி கேட்கிறான், அப்ப பீஷ்மாச்சாரியர் உத்தராயண காலத்திற்கும் காத்துட்டு இருந்தேனே, எனக்கு உத்தராயணம் வந்த உடனே தான் அப்புறம் வதிக்கணும் அப்படின்னு இருந்தேனே, அதுக்கு என்ன சொல்றது அப்படின்னு கேட்டாக்க அதுக்கும் பதில் சொல்ற. இவாள்னா அவதார புருஷாள், பீஷ்மாச்சாரம் புராணவாள்னா அவதார புருஷாள். லோகத்துக்கு தன்னுடைய ஜீவனத்தினால நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குறார். பாடம் சொல்லி கொடுக்குறா, என்னன்னு சொல்லி கொடுக்குறா, எப்படி எப்படி நாம ஜீவிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். இது ரெண்டு விதம், பிரபஞ்சத்துக்கு உபகாரம் பண்றாளாயிரம், உபகாரம் பண்ணவே தான் பீஷ்மாச்சாரியர் காத்துன்னு இருக்க உத்தராயண காலத்தில். என்ன அர்த்தம்னாக்கா, இவர் வந்து சுகிருது, சுகிருதுன்னாக்கா புண்ணியத்தை பெறுகிறவர். புண்ணியம் பண்ணவா என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா, அவளுக்கு புண்ணியம் பண்றவாருக்கு அதாவது அப்ரம் இருக்கு, அவள்னா உத்தராயணத்துல போனா நல்லது சிரேஷ்டமானது. புண்ணியம் பண்றவா உத்தராயணத்துல போனாக்கா அவளுக்கு ரொம்ப பிரசஸ்தம் பொசுந்தது. அதை சொல்லணும், அதை சொல்றதுக்கோசரம் தான் இங்க வந்து இந்த மாதிரி இருக்கு, அதுக்கோசரம் தான் இருக்கு வசந்தது. அதுக்கோசரம் அவர் என்ன பண்றதுன்னா, காத்துன்றிருந்து காமிச்சு கொடுக்குறாரு, நான் உத்தராயணத்துல போக போறேன், அடுத்த ஸ்லோகத்திலையும் சொல்ல போறேன் இந்த விஷயத்தெல்லாம். உத்தராயணத்துல நான் போக போறதுனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, புண்ணியம் பண்ணி வந்தேன்னாக்கா உத்தராயணத்துல போறது ரொம்ப சிரேஷ்டமானது, அதை காமிக்கிற. இன்னொன்னு ஒண்ணு பரமபட்சம், இவர் வந்து புரிஞ்சுட்ட யுத்தம் முன்னெடுத்து, யுத்தம் முடிஞ்ச உடனே பெருமாள் என்ன பண்றாரு, இவாளுக்கு தான் சொல்றார் பாண்டவாளுக்கு, இவருங்கோ இன்னி தேதிக்கு எல்லா தர்மங்களையும் தெரிஞ்சின்ற ஒரே வியக்தி பீஷ்மாச்சாரர் தான், அந்த பீஷ்மாச்சாரர்கிட்ட என்னென்ன வேணுமோ அதெல்லாம் உபதேசம் வாங்கின்றோ அப்படின்னு சொல்ற. அதனால இவாள்லாம் போய் உபதேச திருமாலே ஓண்டுகிறாரு, பாண்டவாள் அஞ்சு பேரு பகவான் அந்த மாதிரி திரௌபதி இந்த ஏழு பேரும் உட்கார்ந்துட்டு பீஷ்மாச்சார் சொல்றது அத்தனையும் உபதேசம் வாங்கிக்கிறார். இதெல்லாம் மோட்ச தர்மத்துல எல்லாம் வருது மகாபாரதத்துல அற்புதமா பண்றாரு. லோகத்துல என்ன என்ன தேவையோ, ஆச்சாரங்கள் விவகாரங்கள் சாப்பிடுற விஷயங்கள் கல்யாணம் சிராத்தம் இப்படி என்னென்ன இருக்கோ அது அத்தனையும் அவ்வளவு நன்னா உபதேசிக்கிற பீஷ்மாச்சாரிய. அதை காட்டிலும் வேற என்ன ஜெகத் உபகாரம் வேணும், இந்த பிரபஞ்சத்துக்கு உபகாரம் பண்ணணும்னு இத்த காட்டு வேற ஏதாவது வேணுமா, அந்த மாதிரி அவர் பண்ற. அதனால பீஷ்மர் உத்தராயணத்தை எதிர்பார்த்துருக்க, ஏன்னா இவாளுக்கு எல்லாம் உபதேசம் பண்ணணும், யுத்தம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு அவருக்கு தெரியும், யார் ஜெயிக்க போறா அவருக்கு தெரியும், ஆனா செஞ்சோட்டிருக்கிறேன் அதுக்கோசம் உட்கார்ந்து யுத்தம் பண்ணினார். கடைசியில் தான் விழுவேன்னு தெரியும், தான் விழுந்துட்டார். விழுந்துட்ட உடனே அவருக்கு அவரே சொல்றேன் அந்த வார்த்தையை, நான் உத்தராயண வரையும் தான் இருப்பேன், உத்தராயணத்து தான் நான் போவேன், யாரும் மீதி இருக்கீங்களோ வந்து அப்ப பாருங்கோ அப்படின்னு. எல்லாரும் போயாச்சு, இவா ஏழு பேர் ஒண்டி இருக்கா, ஏழு பேரும் போய் சேவிக்கிறார், சேவிக்கிட்டு உபதேசங்கள்லாம் வாங்கிக்கிறார். அந்த மாதிரி இருக்கிறதுனால இது ஒரு உபகாரம், இதான் மகோபகாரம், எப்பேற்பட்ட உபகாரம். அதே மாதிரியாக இந்த உத்தராயணத்துல போறது புண்ணியாத்மாக்களுக்கு உசந்தது. நாமெல்லாம் புண்ணியாத்மாக்கள்ல, நாமெல்லாம் பிரபன்னாள் முமுக்ஷுக்கள், நமக்கு அது தேவையில்லை. அதே புண்ணியங்கள் திருநவா இருக்கா போறவங்க கர்மட்டார், நிறைய யாகம் பண்றது தானம் பண்றது ஹோமம் பண்றது இதெல்லாம் அவளுக்கு, அவளுக்குலாம் உத்தராயணத்துல போறது சிறந்தது, அதுக்கோசரம் அவர் காத்துருந்த. ஆகவே இந்த இடத்துல இதுதான் திருவள்ளம். ஆக இப்ப என்ன கேட்டா,
தட்சிணாயணத்துல போனாக்கா திரும்பி வந்துடுவான்னு ஸ்மிருதி சொல்றது. ஸ்ருதியோ தட்சிணாயணத்துல பிரவர்த்திச்சா அவன் தூமயானத்துலதான் போவான், பித்ரியானத்துல தேவயானத்துல போக மாட்டான், அச்சுதாதி மார்க்கமாக போக மாட்டான். தூமியானது பிதிருநாமய மகிமானன் கத்வா அப்படின்ட்டு சந்திரனை சேர்ந்தவா திரும்பி வந்துடுவான்னு ஸ்மிருதி சொல்றது. பீஷ்மாச்சாரியனும் உத்தராயணத்தை எதிர்பார்த்த ஆதரனால தட்சிணாயணத்துல போகக்கூடாது, பரமபதிக்கு கூடாது, அப்படி பரமபதிச்சா அவனுக்கு மோஷம் கிடைக்காது அப்படின்னுட்டு ஆக்ஷேபம் பண்ணான் பூர்வபக்ஷி. அதற்கு சமாதானம், அது தப்பு, பிராரத்த கர்மா எப்ப முடியறதோ அப்ப ஸ்தூல சரீரத்தை விட்டுடுவான். அதனால பிராரத்த கர்மா அவனுக்கு முடிஞ்சிடுச்சு, அதனால அவன் விட்டு போறான், ஸ்தூல தேகத்தை விட்டுடுறான் அவன். அது எப்ப முடியும் யாருக்கு தெரியும், எப்ப விடுவான் யாருக்குமே தெரியாது. அதனால போன அதிகரணத்துல என்ன சொன்னமோ அதே தான் இங்க சமாதானம். ஸ்மிருதி சொல்லெடுத்தே ஸ்மிருதி சொல்லெடுத்தே அப்படின்னாக்கா அது சொன்னது அப்ரமயத்தை பத்தி சொல்லி உபாசகான சொல்லல. பீஷ்மாச்சார் காத்துன்னு இருந்தேன் அப்படின்னாக்கா இதான் உத்தேசம், இதான் உத்தேசம். என்ன உத்தேசம், இத மாதிரி லோகத்துக்கு உபகாரம் பாஷகாரே அதை சச்சிருக்காரு, பிரபஞ்சத்துக்கு உபகரிக்கணும் அப்படின்றது கோதம்தான் அப்படி இருக்கிறது. அதனால இந்த காரணத்தினால பீஷ்மாச்சாரியர் காத்துன்னு இருந்தேன் அப்படின்றவன் சொன்னதுனால தட்சிணாயணத்துல பரமபதிச்சாலும் பிரம்மவித்துக்கு மோட்சம் நிச்சயம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். இப்போ ஸ்லோகம் பார்க்கலாம். தேகம் யோகீஸ்வரோபி தியஜதி யதிரவேஹே தட்சிணாவிருத்தி காலே விந்தே சாயுஜ்யமிந்தோ இஹ பவதி புனஹ தத்ஸ்ருதேஹே தஸ்மிருதேஸ்ச மைவம் பூர்வோக்த நீதிஹி சிஹனஹி விஹத அதாஸ்ய சாயுஜ்யமிந்தோ விஸ்ராந்தியை சூரியநீத்யா ஜகதுபகிருதயே பீஷ்மகால பிரதீக்ஷா. யோகீஸ்வரோபி உபாசகனா இருந்தா கூட சரி, பிரம்ம வித்யா நிஷ்டனா இருந்ததுனால அவன் யோகிக்குள்ள சிரேஷ்டனா இருக்கான், அப்படிப்பட்ட முமுக்ஷுவாவே இருக்கட்டும். அந்த முமுக்ஷுவானவன் ரவேஹே சூரியனுடைய தட்சிணாவர்த்தி காலம், தட்சிணாயனம் உத்தராயணம்னா என்ன அர்த்தம், சூரியனானவன் உத்தராயணத்திலிருந்து தட்சிணாயணத்துக்கு திரும்பி வரான், அது தட்சிணாயனம் பேர், தட்சிண தட்சிண போய் திக்கு அந்த பக்கம் திரும்பி வரான். இப்போ உத்தராயணம் நடந்துட்டு இருக்கு, உத்தராயணம் நடந்துட்டு இருக்கு, முதல்ல என்ன இருக்கும், தெற்கு பக்கத்துல தான் சூரியன் உதிக்க ஆரம்பிக்கும் தை மாசம்லாம், கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்போ வடக்கு பக்கம் வந்துடும் சூரியன் உதிக்கிற சமயத்துல. அதுக்கப்புறம் ஆடி மாசம் வந்துச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு திருப்பி தட்சிணாயணத்துல தெற்கு பக்கம் சூரியன் வந்து இறங்க ஆரம்பிச்சோம் அவருக்கு. அதனால சூரியனுடைய கத்தியை வச்சுட்டு தான் இது சொல்றது, சூரிய உதயமும் சூரிய அஸ்தமனமும் பாருங்க. இப்போ இது உத்தராயணம், அதனால நீங்க வடக்கு பக்கம்தான் சூரியன் உதிக்கும், வடக்கு பக்கம்தான் அது இருக்கும். அதே தட்சிணாயணத்துல கொஞ்சம் கொஞ்சமா வந்து கடைசியில மார்கழி மாதம் பார்த்தோம்னாக்கா இந்த பக்கம் வந்துடும், தெற்கு பக்கம் வந்துடும். அதனால தட்சிணாவிருத்தி காலே தட்சிண திக்கு இருக்கு பாருங்க, அதுல ஆவர்த்தனம் ஆவர்த்தி பண்ற சமயத்துல தட்சிணாயணேன்னு அர்த்தம். தேகம் எதி தெதி தன்னுடைய சரீரத்தை கணக்க இவன் விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, மரணத்தை அடையிறான்னு அர்த்தம். மரணத்தை அடைஞ்சிட்டாக்கா தருகி இவன் தட்சிணாயணத்துல போயிடுவான், போயிட்டாக்கா என்ன ஆகும், இந்தோஹோ சாயுத்யம் விந்தே, இந்து இந்துன்னு சந்திரன், சந்திரனுடைய சாயுத்யம் அவனோட சேர்ந்திருக்கிறது, அதை விந்தே அதை அடைவான். ஏன்னா உடல சொல்றது அதையோ தட்சிணே பிரமீயத்தை பிதிரணாமே விமானம் கத்தா சந்திரம சுசாயுத்யம் கச்சதி அப்படின்னு இருக்கு. அதனால
தட்சிணாயனத்தில் எவன் பரமபதிக்கிறான் போகிறானோ அவனுக்கு சந்திரனுடைய சாயத்தியம் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. அதனால இது இந்த சுருதியினால அப்படின்னு அர்த்தம். அதனால என்ன ஒண்ணாக்க இவன் திரும்ப வந்துடுவான், ஐயா புனர்பவதி, இந்த சம்சாரத்துல திரும்பி வந்துடுவான், திரும்பி சம்சாரத்திலேயே பிறப்பான், சம்சாரியா மாற்றிண்டு பத்தனா இருந்துட்டு அல்லாடுவான். ஏன் தத் ஸ்மிருதேஹே தத் ஸ்மிருதேஸ்தே, ஸ்ருதியும் சொல்றது ஸ்மிருதியும் சொல்றது. ஸ்ருதி என்ன சொல்லித்து, அத ஏதமேவ அத்வானம் புனர்நிவர்த்தந்தே. அத இந்த மாதிரி தட்சிணாயனத்துல போய் சந்திரன் அடைஞ்சவன் பிறகு ஏதமேவ அத்வானம், இந்த மார்க்கத்தையே புனர்நிவர்த்தந்தே, திரும்பி வந்துருவா, இந்த மார்க்கத்திலேயே திரும்பி வந்துருவா, சம்சார மார்க்கத்துக்கு இந்த கர்ம பூமிக்கு வந்துருவா, பிரகிருதி சம்பந்தமே வரும், பிராகிருத மண்டலம் தான் எனக்கு பிராப்தி. இது சுதே அங்க வாக்கியம் தத்ர சந்திரமதம் சாந்திரமதம் ஜோதிஹி யோகி பிராப்தியே பத்ததே அப்படின்னு ஸ்மிருதி வசனமா இருக்கு. அதனால இவன் திரும்பி வந்துடுவான். அது மாதிரி பீட்மாச்சாரியரும் அது இங்க ஸ்லோகத்தில் சொன்னாட்டா கூட பூர்வபுஷனுடைய யுக்தி அது வந்து பீட்மாத மாதிரி காத்துட்டு இருக்க உத்தராயண காலத்துக்கு அதனால அதையும் வச்சுன்னு சொல்லணும் அப்படின்னு பூர்வபட்சி சொல்லச்சு. அதற்கு சமாதானம், மைவம் அது தவறு. ஏவம்மா சங்கிஷ்டாக, இந்த மாதிரிலாம் சந்தேகம் பண்ணாத, ஆட்சேபமே பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னு இகத்து இந்த தட்சிணாயணத்துல போறது அந்த விஷயத்துல நீ கேள்வி கேட்டியே அதுக்கு கூட பூர்வோக்த நீதி என்ன விகதாகி போன அதிகரணத்தை நாங்க சொன்னமே நிசாதிகரணத்துல சம்பந்தசையாவ தேகபாவித்வா தரிசகிதிச்ச அப்படின்னு சசிய தாமதே வச்சிரம் யாமண்ண விமோக்ஷியே அத்த சம்பத்தியன் இருக்கு. அதனால போன அதிகரணத்துல சொல்லப்பட்ட நீதி என்ன நீதி, பிராரத்த கர்மா முடிஞ்சுட்டாக்கா இவன் சரீரத்தை விட்டுடுவான் அப்படின்னு இருக்கேன். அது என்ன விஷயத்தா, அது இங்க அடிக்கப்படலையே, அதே சமாதானம் இங்கே இருக்கே. அந்த பதிலுக்கும் உன்னால எதுவும் சொல்ல முடியாது. நீ என்ன வேணாலும் வாக்கியத்தை காமி, என்ன வாக்கியத்தை காமிச்சாலும் அதுக்கெல்லாம் அந்நிய அர்த்தம் தான், வேற அர்த்தம் தான் சொல்லணும். உண்மையான அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்காம நீ பேசக்கூடாது. பூர்வோக்த நீதிஹி ந விஹதாஹி, அது இதுவே ஆகல. அதாவது பிராரப்த கர்மா முடியத்தே மோட்சமானது நிகதமா இருக்கு இவனுக்கு, மோக்ஷவுக்கு உபாச கணக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட நியாயமானது ந விஹதா, விருத்தமே இல்லையே. இங்கே அதே தானே, இங்க போகவே போகாது, விருத்தமே இல்லை, நமக்கு அனுகூலம் தான் அந்த அந்த சமாதானம். அப்படின்னாக்க சந்திர பிராப்தி எதுக்கு இங்க சொல்லப்படுறது, சொல்லவே வேண்டாமே அப்படின்னு கேட்டாக்க அது சொல்றது, அத அஸ்தி இந்த சாகித்யம் சந்திரனிடத்தில், இந்த சந்திரனிடத்தில் அஸ்திய இந்த பிரம்மத்துக்கு சாகித்யம் சேருது, அவனோட சேர்ந்து இருக்கிறது, இந்திரனோட சந்திரனோட சேர்ந்து இருக்கிறது. அது எதுக்கு என்ன, சூரிய நீத்தியா சூரியனுடைய நியாயம், சூரியன் கிட்ட போறான்னு ஒத்துக்கிற கேள்வியோ, அப்ப சூரியனுடைய போனோம் அங்க வசதியா வரும் வந்து அச்சிரோகா அண்ணா ஆபூரியமான பட்சம் ஆபூரியமான யான் ஷடுதம் ஏறி மாசாம்ஸ்தானு மாசேபிய சம்வத்சரம் சம்வத்சரோ ஆதித்யம் அப்படின்னு இருக்கு. முதல்ல அக்னி பக அக்னி தேவதை, பகல் தேவதை, உத்தராயண தேவதை, சம்வத்சர தேவதை, ஆதித்யம், இன்னும் 12 பேர் சொல்ல போறா அடுத்த பாகத்துல வரப்போறது. அதனால 12 பேர் இருக்கா, அதுல ஆதித்ய லோகத்துக்கும் போறான், அந்த ஆதித்ய லோகத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சந்திரன், அந்த ஆதித்யன போய் போறானே அதுக்கு நீ என்ன சொல்லுவே, ஆதித்யன் அடைஞ்சா வண்டி அதுவும் வந்து சம்சாரி மாதிரி தானே, அதுக்கு நீ என்ன சொல்லுவ பதில் அப்படின்னு கேள்வி கேட்டுண்டா கேள்வி கேட்கிறாரு. அதாவது பிரதிபந்தின்னு சொல்லுவார், என்னை பார்த்து நீ கேட்டு கேட்டுட்ட, அதுக்கு நான் உன்னை பார்த்து கேட்கறேன்,
சூரியன் அடையிறான். அந்த சூரியன் அடையிறதுன்றது எதுக்கு அப்படின்னு கேட்ட, அதுக்கு அவன் சொல்றான், பிராரப்த கர்மா முடியத்தை மோக்ஷ நிச்சயம், அதனால வந்து இந்த சூரியன் அடையிறதுன்றது இதுக்கோசரம் இந்த இது விசிரமம் விசிரம் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறதுக்கோசரம், அதுக்கோசரம் உத்தராயணத்துல பரமபுரட்சி ஆதித்யனை அடைந்தாக்க அப்போ இவனுக்கு விசிராந்தி வருது அப்படின்னு சொல்றோம். ரெண்டு பேரும் ஒத்துக்கணும். அந்த மாதிரிதான் சந்திரனை அடைந்தால் தட்சிணாயணத்துல மறிச்சு சந்திரனை அடைந்தாலும் அவனுக்கு விசிராந்தி வருது. விசிராந்தி வர்றதுனால இது தோஷமே கிடையாது. ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு போகணும், போற சமயத்துல அங்கங்க ஓய்வு தேவை. இவன் விரஜாநதியை தாண்டி பெருமாளோட பரியங்கத்துல சேரலாம் பாருங்கோ, அப்பதான் சர்வாத்மனா உற்சாகத்தோட அந்த ஞான விகாசத்தோட எல்லாத்தையும் அடையிறான்னு சொல்ல போறோம். அதனால தாவத் பரியந்தம் இவனுக்கு எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கு, அதுல விசிராந்தி பண்ணிக்கிறதுக்கோசரம் தான் இவன் இது மாதிரி போறான். அப்போ பீஷ்மர் வந்து எதுக்கு பண்ணார், பீஷ்மர் வந்து காத்துட்டு இருக்காரு அது எதுக்கு அப்படின்னு சொன்னா, பீஷ்மஸ்ய பீஷ்மகால பிரதீட்சா, பீஷ்மர் உத்தராயண பிராப்தி பர்யந்தம் எதிர்பார்த்துட்டு இருக்கார், அது எதுக்குன்னாக்க ஜெகத உபகிருத்தையே ஜெகத் பிரபஞ்சம் அதுக்கு உபகாரம் பண்ணணும். என்ன உபகாரம் அப்படின்னா, சுகதிகளுக்கு அதாவது புண்ணியாத்மாக்களுக்கு உத்தராயண மரணம் தான் வசந்தது, அதை சொல்றதுக்கு அது பிரசஸ்தமானது, அது அதை சொல்லி லோகத்தை உபகாரம் பண்ணணுமா லோகத்துக்கு, அதுக்கோசரம்தான் நீ சொல்ற மாதிரி தட்சிணாயணத்துல பரம பயிற்சாக்க அவளுக்கெல்லாம் மோட்சமே வராது அப்படின்னு சொல்றதுக்கோசரம் இல்லை. தட்சிணாயணத்துல பரம பயிற்சா அவளுக்கு மோட்சமே வராது அப்படின்னு காமிக்கிறதுக்கு இல்லை. உத்தராயணத்துல போனாக்க புண்ணியாத்மாக்களுக்கு நல்லது, அதுதான் அவளுக்கு உகந்தது அப்படின்னு சொல்றதுக்கோசரம், அதை காமிக்கிறதுக்கோசரம் தான் பீஷ்மாச்சாரியர் காத்துன்னு இருந்த. அதனால சாதாரணமான பதில் போன அதிகாரத்துல சொன்ன பதிலே சொல்லியாச்சு. கேள்வி மாத்திரம் இந்த மாதிரி பீஷ்மாச்சாரிய விஷயமாகவும் ஸ்ருதி சொல்றது ஸ்மிருதி சொல்றது அதெல்லாம் வச்சு கேள்வி கேட்டா அதற்கு இப்படி சமாதானம் சாதிச்சுட்ட. அதனால இந்த அதிகரணத்திலையும் இதே விஷயம்தான், பிராரப்தம் முடிஞ்சிருத்துனாக்கா அவனுக்கு மோட்சம் நிச்சயம். பிராரப்தம் முடிஞ்சிடவே அவன் சரீரத்தை விடுறான், சரீரத்தை விடுறது ராத்திரியோ பகலோ எல்லாம் அப்படித்தான், அது எப்போனாலும் சரி அவனுக்கு அது பிராப்தி, அதனால விரோதம் இல்லை அப்படின்றத இந்த அதிகரணத்வாரமாக இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாதிக்கிறார். இப்ப ஸ்லோகம் சேவிக்கலாம். தேகம் யோகீஸ்வரோபி தியஜதி எதிரவே தட்சிணாவிருத்தி காலே விந்தேர் சாயுஜ்யம் இந்தோ இஹ பவதி புனஹ சச்சுருதே தஸ்மசேஸ்தே மைவம் பூர்வோக்த நீதிஹி சிஹனஹி விஹதாதாஸ்ய சாயுஜ்யம் இந்தோ விஸ்ராந்தியை சூரியநீத்யா ஜகதுபகிருதயே பீஷ்மகால பிரதீக்ஷா. கவிதாக்கிகசிம்ஹாய கல்யாண குணஜாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ அஸ்மத் குரு பரம்பராய நமஹ.